இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வருகிற பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரூபாய் 2500 வழங்குவதில் புதிய மாற்றத்தையும் கூடுதல் இலவச பொருட்கள் வழங்க தமிழக அரசு அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்களை நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் உள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் பயன்பெறும் வகையில் குடும்பத்துக்கு ரூபாய் 2500 ரொக்கத்துடன் 1 கிலோ பச்சை அரிசி, 1 கிலோ சர்க்கரை, 20 கிராம் முந்திரி, 20 கிராம் திராட்சை, 5 கிராம் ஏலக்காய், 1 முழுநீள கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தமிழக முதல்வர் அறிவித்திருந்தார். இதையடுத்து பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 2500 வழங்குவது தொடர்பான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டது. இந்த திட்டத்துக்காக தமிழக அரசு ரூபாய் 5604 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. மேலும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி அரிசி அட்டைதாரர்களுக்கு இலவசமாக வேட்டி சேலை வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி 1,80,00,000 வேட்டி சேலைகள் வழங்கப்பட உள்ளன. இந்நிலையில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பில் அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அதில் பொங்கல் பரிசு தொகை மற்றும் சிறப்பு தொகுப்பை வழங்குவதற்கான டோக்கனை வருகிற 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதிக்குள் அவரவர் வீடுகளுக்கே நேரில் சென்று வழங்கப்படும் என்றும், பொங்கல் பரிசு தொகுப்பு ஜனவரி 4ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாளில் காலை 100 பேர், மதியம் 100 பேர் என பிரித்து டோக்கன் வழங்கப்பட வேண்டும். பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் ரூபாய் 2500 ஒரே நேரத்தில் வழங்க வேண்டும். ரொக்கப்பணத்தை ரூபாய் 2000 மற்றும் ரூபாய் 500 தாளாக வழங்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் 500 ரூபாய்களாக வழங்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் ரொக்கப்பணத்தை கவரில் வைத்து வழங்கக்கூடாது. ரொக்கப்பணம் அனுப்பப்பட்டதும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும். இது தொடர்பாக புகார்களுக்காக கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட வேண்டும். புகார்கள் இருப்பின் நடமாடும் கண்காணிப்பு குழுவுக்கு தெரிவித்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.